எண்ணங்கள். அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள், வேறு வேறு மதங்களை கொள்கைகளை சார்ந்தவர்கள் அல்குர்ஆனை புரட்டி பார்க்க போவதில்லை, நபியுடைய ஹதீஸ்களை புரட்டி பார்க்க போவதில்லை. இஸ்லாத்தை எப்படி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் தெரியுமா? உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை உங்களை பார்த்து தான் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வார்கள். ஏன்? நாம் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள். முதலாவது இஸ்லாத்தை பற்றியுள்ள செய்தி தகவல் உங்களிடமிருந்தான் அவருக்கு அந்த மனிதர்களுக்கு கிடைக்கும். நாம் நமது வாழ்க்கையிலே நமது அன்றாட செயல்பாடுகளிலே ஒரு தவறான தகவலை நாம் கொடுப்போம் என்றால் அது இஸ்லாத்துக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அநியாயமாகும். என் அருமையானவர்களே, இன்று இஸ்லாத்தை விட்டு அதிகமானவர்கள் தூரமாகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு சில முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளும் காரணமாக இருக்கிறது என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கிறது. எனவே என் அருமையானவர்களே, நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. அது என்ன? நாம் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள். நமது செயல்பாடுகளை பார்க்கிறார்கள், அதன் மூலம் தான் இஸ்லாத்தை முடிவு செய்கின்றார்கள், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தீர்மானிக்கின்றார்கள். நாம் பொய் பேசுகின்றோமா? நாம் ஒழுக்கக்கேடாக நடக்கின்றோமா? நம்மிடம் உயரிய பண்புகள் இல்லையா? அப்பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள், ஆஹா, இப்படித்தான் இஸ்லாம் போதிக்கின்றது, இப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் இஸ்லாத்தை விட்டு தூரமாகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்